தமிழ் மித்ரன். தளபதி விஜய் சுற்றி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தாலும் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வீட்டுல நடக்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜய். தளபதி விஜயின் அத்தை மகள் தான் ஸ்னேகா பிரிட்டோ, அதாவது விஜயுடைய அப்பா மற்றும் இயக்குனர் எஸ்எஸ் அவர்களுடைய தங்கை விமலா மற்றும் செவியர் பிரிட்டோவின் மகள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி நடிச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் படத்தை செவியர் பிரிட்டோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தற்போது ஸ்னேகா பிரிட்டோவுக்கு தான் திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பாகவும் நடந்துட்டு இருக்கு. ஸ்னேகா பிரிட்டோ சட்டம் ஒரு இருட்டுரை படத்தினுடைய செகண்ட் பார்ட்டை டைரக்ஷன் பண்ணி இயக்குனரா அறிமுகமானாங்க. 2012 வெளிவந்த இந்த படத்தில் தமன்குமார், பிந்து மாதவி, ரீமாசன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெரிய அளவுல கை கொடுக்காதனால இதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ற வேலையவே மூட்டை கட்டி வச்சுட்டு தங்களது ஓட்டல் மற்றும் கல்வி நிறுவனங்களை கவனிச்சிட்டு வந்தாரு ஸ்னேகா பிரிட்டோ. இவரும் மறைந்த நடிகர் முரளியின் இளைய மகனும் நடிகர் அதர்வாவின் தம்பியுமான ஆகாஷும் லவ் பண்ணிட்டு வந்தாங்க. சிங்கப்பூர்ல படிக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காதலுக்கு முதல்ல குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா நின்னதால ரெண்டு குடும்பத்தினரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து இவர்களுடைய திருமண முடிவு செய்யப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் இவர்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் சென்னையில இருக்கிற ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு நடந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல தளபதி விஜய், அவருடைய மனைவி சங்கீதா உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில ஸ்னேகா பிரிட்டோ ஆகாஷ் திருமண தேதி முடிவாகி இருக்கு. வரும் 23 சென்னை சாந்தம் சர்ச்சில் இவர்களுடைய திருமணம் நடக்க இருக்கு. இப்போது கொரோனா லாக்டவுன் பிரச்சனை இருக்கிறதுனால திருமணத்திற்கு நெருங்கிய சொந்தங்கள் நண்பர்களை மட்டுமே இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. குறைவான விருந்தினர்கள் மட்டுமே இதுல கலந்துப்பாங்க அப்படின்னும், இதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னும் சொல்லி இருக்கிறாங்க.